அன்னதானத்தின் மகிமை. கர்ணன் வாழ்ந்த காலத்தில் தன்னுயிர் காக்கும் கவச குண்டலங்கள் உட்பட எல்லாவற்றையும் தானமாக கொடுத்தவன். தானத்தின் அடையாளம் அவன். தானம் என்றால் என்ன என்பதை உலகிற்கு காட்டியவன். ஒரு சமயம் கர்ணன் தானம் தரும் பொருட்களை தன் உள்ளங்கையில் வைத்து கொடுத்து கொண்டிருந்தான். யாசகம் பெற வந்தவர்கள் கர்ணனின் உள்ளங்கையில் இருந்த பொருட்களை தாமே எடுத்துக்கொண்டனர். அங்கு வந்த கிருஷ்ணன், கர்ணா, தானம் தருபவர்கள் கை மேலேதான் இருக்கும், தானம் வழங்குபவர்கள் கை கீழே இருக்கும், இதுதானே வழக்கம், நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு கர்ணன், கிருஷ்ணா, நான் தானம் செய்வது புகழுக்காக அல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் இதைப்போல தானம் செய்வதற்கு வல்லமை தா என்று என் கைகளை கீழே வைத்து இறைவனை வேண்டி தானம் செய்கிறேன். நீயே சொல், புண்ணியம் வேண்டுபவர்கள் கை கீழேதானே இருக்க வேண்டும் என்று கேட்க கண்ணன் ஆமோதித்தான். கர்ணன் இறந்ததும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டான். அங்கு சென்று சகல வசதிகளுடன் இருந்தும் அவனுக்கு ஏனோ பசி மட்டும் அடங்கவே இல்லை. எப்பொழுதும் பசி இருந்து கொண்டே இருந்தது. அவனும் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போனான். பிறகு சொர்க்கத்தின் தலைவனிடம் சென்று கேட்டான், நான் எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், எனக்கு ஏன் இக்கொடிய தண்டனை, எனக்கு ஏன் இப்படி பசிக்கிறது என கேட்டான். அதற்கு சொர்க்கத்தின் தலைவன், கர்ணா, நீ பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் பொன்னும் பொருளும் மணியும் ஏன் உன்னுயிரும் தானமாக கொடுத்து பெரும்புகழ் பெற்றவன், ஆனால் சிந்தித்து சொல், எப்பொழுதாவது யாருக்காவது அன்னதானம் செய்திருக்கிறாயா என கேட்டான். கர்ணனுக்கு அன்னதானம் செய்ததாக நினைவே இல்லை. அப்படியானால் இதற்கு என்னதான் வழி என கேட்டபோது, உனது வலது கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக்கொள், பசி அடங்கிவிடும் என்றான். கர்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சந்தேகம் இருந்தாலும் வேறு வழியில்லை என்பதால் கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தான். உடனே பசி அடங்கிற்று. ஒன்றும் புரியாத கர்ணன், இது என்ன மாய மந்திரம் என கேட்க அதற்கு சொர்க்கத்தின் தலைவன் காரணம் உரைத்தான். அன்பான கர்ணா, நீ பூவுலகில் வாழும்போது பசியுடன் வந்த ஒருவன் அன்னதான சத்திரம் எங்கு இருக்கிறது என்று வழி கேட்டான். நீயும் உனது வலது ஆள்காட்டி விரலால் சத்திரத்தின் திசையை காட்டினாய். அந்த புண்ணிய செயல் உனக்கு இப்பொழுது உதவுகிறது என கூறினான்.